ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரூல்ஸ், இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரூல்ஸ். ஸோ ஒவ்வொரு ரூலும் ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வந்து செலக்டர், ரெண்டாவது நேம் வேல்யூ பேர். அந்த நேம் வேல்யூ பேர் என்ன பண்ணுறோம், வித்தின் கர்லி பிரேஸ்குள்ளார போடுறோன்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான, ஸோ சிம்பிள் செலக்டர், ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாருங்கள் டேக் செலக்டர். ஸோ இந்த டேக் செலக்டர் தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா H1 அப்படின்னு கொடுக்கறது என்னென்னா, இது வந்து HTML-னுடைய டேக். அந்த டேக் எந்த டேகை வேணாலும் நான் கொடுத்து நான் என்னால் மாற்றிக்க முடியும், அது டேக் H1 டேக். பார்த்தீங்களா, இங்கே பாடி டேகை செலக்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போது இது வந்து ஒரு விதமான டேக் செலெக்ஷன், டேக் செலக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர். இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, இந்த மை நேம் இஸ் கலெக்டிவா, ஐ எம் ஃப்ரம் சேலம் தமிழ்நாடு இருக்கு, இந்த ஒரு லைனை மட்டும் எனக்கு ரெட் கலரில் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நான் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ என்னாச்சுன்னா தேவையில்லாமல் எல்லா பேராகிராஃப் எலிமெண்ட்டும் ரெட் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும், இந்த லைன் மட்டும் தான் எனக்கு கலர் மாறணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன் கலெக்டிவா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா கலெக்டிவா, ஸோ ஓ ஏதாவது ஒரு, நம்ம ஏற்கனவே HTML-க்கு ஐடி கொடுக்கலான்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஐடியை இங்கே எப்படி கொடுப்போம்னா ஷார்ப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னால் அந்த ஐடி நேம், இது கேஸ் சென்சிட்டிவ், இங்கே லோயர் கேஸில் கொடுத்துட்டு இங்கே அப்பர் கேஸில் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, அதே மாதிரியே கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மட்டும் அப்ளை ஆகுது. ஸோ இது ஒரு மெத்தடு ஐடி செலக்டர். அடுத்தது கிளாஸ் செலக்டர். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே மாதிரியான ஸ்டைல் ரெண்டு மூணு இடத்துல அப்ளை ஆகணும். இப்போது இந்த ஐட்டத்துக்கும் இந்த ஐட்டத்துக்கும் இந்த ஐட்டத்துக்கும் எனக்கு கலரை மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஆல்டர்னேட் ரோ அப்படின்னு சொல்கிறேன். இந்த மூணுக்கும் ஒரு கிளாஸ் நேம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாட் வச்சு அந்த கிளாஸ் நேமை கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கலர் லைட் ப்ளூ, ஓகே, ரெட் க்ரீன் ப்ளூ, ரெட்டையும் ப்ளூவும் கலந்து கொடுத்தா என்ன கலர் வருதோ அது வரட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிங்க் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னாச்சு பாருங்கள், ஆல்டர்னேட் ஐட்டத்துக்கு நான் கலர் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன், மூணுக்கும் உட்காந்து தனித்தனியாக டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கல, இதுக்கு கலர் இப்படி இதுக்கு கலர் இப்படின்னு சொல்ல, அதுக்கு பதிலாக மூணுக்கும் ஒரே கிளாஸ் நேமை கொடுத்துருக்கேன். மூணுக்கும் ஒரே கிளாஸ் நேமை கொடுத்துட்டு அதில் ஒரே நேமை கொடுத்துட்டு அதனுடைய இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த நேம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் நமக்கு கலர் மாறுது. ஸோ இது ஒரு மெத்தட். இதே மாதிரி மல்டிப்புள் செலெக்ஷன் கேன் பி டன் பை யூஸிங் கமா செப்பரேட்டட் லிஸ்ட். ஸோ எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இங்கே பார்க்குறேன் இல்லைங்களா, இப்போ பேராகிராஃப் இருக்குது, H1 இருக்குது, இந்த பர்டிகுலர் ஐட்டமும் இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கும் எனக்கு சைஸ் வந்து மாற்றணும், அதே ஒரே சைஸில் மாற்றணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், H1 டேகனுடைய இதுவும் தென் கலெக்டிவா
இது ரெண்டுக்கும் ஃபாண்ட் சைஸ் 1.2 em. இது என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்க, இது ரெண்டும் இப்போ ஒரே சைஸ் வந்து வந்துருச்சு, ஃபாண்ட் சைஸ். ஸோ இது போல்டாக இருக்குது, H1ன்றதுனால இது போல்டாக இருக்குது, பட் இது வந்து போல்டு இல்லாமல் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே சைஸில் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். இது 2 em போடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் ஐட்டத்தை நம்ம கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டு போட்டு ஒட்டுக்கா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்டர்ஸ் அப்படின்னா மூணு விதமாக செலக்ட் பண்ணுறோம். ஒன்று டேக் செலக்டர். ஸோ HTML டேக் எதுவாக இருந்தாலும் அந்த டேக்கை கொடுத்து செலக்ட் பண்ணி அதனுடைய ரோலை டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தினுடைய ஐடியை ஷார்ப்பு போட்டு பக்கத்தில் நேமை போட்டு டிஃபைன் பண்ணலாம். இல்லைனா கிளாஸ் கொடுத்துட்டு டாட் கிளாஸ் நேம் கொடுத்து அதனுடைய ரூலை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃபைன் பண்ணும்போது மல்டிப்புள் ஐட்டத்தை கமா செப்பரேட் லிஸ்ட் கொடுத்து ஒட்டுக்கா ஒரே ரூலாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட்லலாம் இதெல்லாம் சிம்பிள் செலக்டர்ஸ்ன்னு நமக்கு சொல்கிறாங்க.